மாவட்டம் மதுக்கூர் பகுதியில் உள்ள ஒரு பெட்டி கடையில் புகையிலை பொருட்கள் உள்ளதா என ஆய்வு செய்தபோது கடை உரிமையாளர் முதியவரை சப் இன்ஸ்பெக்டர் அறைந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மதுக்கூர் முக்கூட்டு சாலை பகுதியில் பெட்டி கடை வைத்து நடத்தி வருபவர் திருநாவுக்கரசு. இவரது கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் பேரில் மதுக்கூர் சப் இன்ஸ்பெக்டர் ஜீவானந்தம் அந்த பெட்டிக்கடையை ஆய்வு செய்ய சென்றுள்ளார். அப்போது கடையில் புகையிலை பொருட்கள் உள்ளதா என கடை உரிமையாளர் திருநாவுக்கரசரிடம் கேட்க அவர் இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார். உடனே எஸ்ஐ ஜீவானந்தம் ஆன்ஸ் பொருளை எடு என்று சொல்லி கடையின் உரிமையாளரை பலார் என்று அடித்துள்ளார். உடனே கடை உரிமையாளர் திருநாவுக்கரசு எஸ்ஐ ஜீவானந்தத்தின் காலில் விழுந்து கெஞ்சுவதுமான வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. வயதான முதியவரை எஸ்ஐ இவ்வாறு அடிப்பது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்போது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் எஸ்ஐ ஜீவானந்தத்தை தஞ்சை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் தஞ்சை ஆயுதப்படை போலீசுக்கு பணியிட மாற்றம் செய்துள்ளார். புகையிலை பொருட்கள் விற்பனை தடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமைதான். இருப்பினும் முதியவரை இப்படி தாக்குவது என்பது சரியான செயல் அல்ல என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். Thank you.